கோயம்புத்தூர் காரில் சிலிண்டர் வெடித்த விபத்து தொடர்பாக கள ஆய்வு மேற்கொள்ள தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கோயம்புத்தூர் விரைந்தனர். சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை. கோயம்புத்தூர் சம்பவம் என்ஐஏ விசாரணை நடத்துவதற்கு முகாந்திரம் உள்ள வழக்காக கருதப்பட்டுள்ளதாக தகவல். வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பாக முதற்கட்ட கள ஆய்வு மேற்கொள்ள நேற்று இரவு விமானம் மூலம் கோவைக்கு சென்று முகாமிட்ட என்ஐஏ குழு. கோயம்புத்தூர் உக்கடம் சம்பவம் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளுடன் என்ஐஏ அதிகாரிகள் ஆலோசனை. தேசிய புலனாய்வு முகமை டிஐஜி வந்தனா, எஸ்பி ஸ்ரீஜித் உள்ளிட்ட என்ஐஏ குழுவினர் கோயம்புத்தூரில் முகாம். சென்னை பெருநகரில் புதிய விதிகளின்படி போக்குவரத்து விதிமீறல்களுக்கு அபராதம் விதிக்கும் பணிகளை தொடங்கிய போலீசார். தலைக்கவசமின்றி வாகனம் ஓட்டி வந்தவருக்கும் பைக்கில் பின்னால் அமர்ந்திருந்தவருக்கும் தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை. காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்றார் மல்லிகார்ஜுன கார்கே. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி உள்ளிட்டோரின் நினைவிடங்களில் மரியாதை செலுத்திய பின் பதவியேற்பு. சென்னை பரங்கிமலையில் ஓடும் ரயில் முன் கல்லூரி மாணவியை தள்ளி கொன்ற கொலையாளி சதீஷை காவலில் எடுத்து விசாரிக்க கோரும் சிபிசிஐடி போலீசாரின் மனு. சைதாப்பேட்டை நீதிமன்ற விசாரணைக்கு கொலையாளியை வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆஜர்படுத்த போலீசார் முடிவு. ரூபாய் நோட்டுகளில் காந்தி படத்துடன் சேர்த்து விநாயகர் லக்ஷ்மி புகைப்படத்தை அச்சிட வேண்டும். மத்திய அரசுக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள். சென்னை மடிப்பாக்கத்தில் நண்பருடன் ஹோட்டலுக்கு சாப்பிட சென்ற சாப்ட்வேர் இன்ஜினியர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. சாலை சென்டர் மீடியனில் உள்ள மின்கம்பத்தில் எதிர்பாராத விதமாக கைப்பட்டதில் மின்சாரம் தாக்கி பலியான பரிதாபம். உத்தரப்பிரதேசத்தில் டெங்கு காய்ச்சல் நோயாளிக்கு இரத்த பிளாஸ்மாவுக்கு பதிலாக பழச்சாறை ஏற்றிய விவகாரம். சட்டவிரோத கட்டுமானம் என்று கூறி குளோபல் மருத்துவமனையை இடித்து தள்ளப்போவதாக பிரயாக்ராஜ் வளர்ச்சி குழுமம் நோட்டீஸ். ட்விட்டர் நிறுவனத்தை 44 பில்லியன் டாலருக்கு கையகப்படுத்தும் விவகாரம். வெள்ளிக்கிழமை மாலைக்குள் முடிவு எட்டப்படாவிட்டால் நீதிமன்ற விசாரணை தொடர வாய்ப்பு. சென்னையில் காற்றின் தரம் மீண்டும் நல்ல நிலைக்கு திரும்புகிறது. தீபாவளி பண்டிகையன்று பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதால் மாசு அதிகரித்த நிலையில் மீண்டும் பழைய நிலைக்கு வருகிறது. இந்திய கிரிக்கெட் வீரர்கள் அதிருப்தி அடைந்திருப்பதாக தகவல். பயிற்சி ஆட்டத்திற்கு பின் வழங்கப்பட்ட உணவு சரியில்லை என பிசிசிஐ தரப்பில் புகார். பீகார் மாநிலம் கயா அருகே சரக்கு ரயிலின் 53 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதால் இரு மார்க்கத்திலும் போக்குவரத்து பாதிப்பு. நாகர்கோவில் அருகே பழைய இருசக்கர வாகன கிடங்கில் இருந்து புல்லட்டை திருடிச் சென்ற நபர். விலைக்கு வாங்கும் முன்பு ஓட்டி பார்த்து வருவதாக கூறி நைஸாக தப்பியவருக்கு வலைவீச்சு. கோவை ஆரம்பாளையத்தில் தனியார் பள்ளி வளாகம் அருகே நின்ற மர்ம கார். வெளியூர் செல்கையில் பள்ளி ஓட்டுநர் காரை நிறுத்திவிட்டு சென்றது போலீசார் விசாரணையில் கண்டுபிடிப்பு. தஞ்சை கீழவாசல் பகுதியில் உள்ள மதுபான பாரில் மாமூல் கேட்டு 3 ரவுடிகள் ரகளை. பீர் பாட்டில்களை வீசி 3 பேர் ரகளையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி. அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் காங்கிரஸ் கட்சி மீண்டு வரும் என சோனியா காந்தி உறுதி. இதற்கு முன்பும் பல்வேறு பிரச்சனைகளை கட்சி சந்தித்திருப்பதாக பேச்சு. கேரள மாநிலம் வயநாட்டில் காரை துரத்தியபடி புலி ஓடி வரும் காட்சி. 15 பசுக்களை கொன்ற புலியை பிடிக்க கூண்டு வைத்துள்ள வனத்துறை. கடந்த ஆண்டு அக்டோபருக்கு முன் தயாரிக்கப்பட்ட டவ் ஷாம்புகளை திரும்ப பெறுகிறது யூனிலிவர் நிறுவனம். புற்றுநோய் அபாயம் இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் நடவடிக்கை. பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் குழிகள் மூடப்படாமல் இருந்தால் தடுப்புகள் அடையாள பலகைகள் வைக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்த கோரி ஊரக வளர்ச்சித்துறைக்கு தலைமைச் செயலாளர் கடிதம்.
யுக்ரைனில் போரை நீட்டிக்க செய்ய ரஷ்யா தந்திரங்களை கையாளும் என ஜோ பைடன் கருத்து. போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் மிகப்பெரிய தவறாகிவிடும் எனவும் ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை. முந்தைய அமைச்சரவையில் இருந்து பலரை மாற்றியமைத்தார் பிரதமர் ரிஷி சுனக். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுயல்லா பிரேவர்மன் மீண்டும் உள்துறை அமைச்சரானார்.